சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் 10 வகையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இப்போது தோல் செய்விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது 1-2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்து கட்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு உளுந்து பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த வெங்காயத்துக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ தட்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த தட்டைக்காய் கூட தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தட்டைக்காய் வேகும்போதே 1/2 மூடி தேங்காய், 2 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தட்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான தட்டைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து பீன்ஸ் கேரட் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகா சேர்த்து வறுத்ததும், தேவையான அளவு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கிலோ பீன்ஸ், 2 மீடியம் சைஸ் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வெந்ததும் அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு உளுந்து, கடுகு உளுந்து பொரிஞ்சதும் இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. வரமிளகாயும் கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த வெங்காயத்து கூட பொடி பொடியாக கட் பண்ண சுரக்காயை சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் சேர்த்ததும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காய் வதக்கும் போதே சுரக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சுரக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சுரக்காய்க்கு எப்போதுமே நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சுரக்காய் தண்ணி காய், அது தண்ணி நிறையா விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்ததும் இந்த சுரக்காய் கூட நல்லா குழைய வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சுரக்காய் கூட பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சுரக்காயும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி ஆகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க.
எப்போதுமே கூட்டு செய்யும்போது இந்த சோம்புத்தூள் கடைசியில் சேர்த்துட்டோன்னா அது நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 நிமிஷம் வெந்தால் போதும், இந்த கூட்டு பதம் கரெக்டாக வரும். அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பரங்கிக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். பரங்கிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துட்டு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. வரமிளகாவும் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சிறு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் சேர்த்ததும் பரங்கிக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த பரங்கிக்காயை ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பரங்கிக்காய்க்கு தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போது வெந்துடும். இது கூட கொஞ்சமாக துருவுன தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன சின்னதாக கட் பண்ணது, வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெண்டைக்காயை ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி. அடுத்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ரெண்டுலேயுமே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலையும் பச்சை பட்டாணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வதங்கட்டும். வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் இருக்கும் இது சேர்த்துக்கோங்க. இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 வாழைக்காய் நான் தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வாழைக்காய் ஒன்று ஒன்றும் வச்சிடலாம். பக்கம் ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சதும் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. அடுத்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்து கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கூடவே 2 வரமிளகாய் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து
ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இந்த பீட்ரூட் கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பரமளகாய் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பில க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கான தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த 10 சைடிஷ் ரெசிபியும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.